ஹரிகாடு காலேஜ்ல இருந்து மாட்டிட்டே வர போல. என்ன பண்றீங்க, வேலை நடக்குது போல. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் ரொட்டின் தான் வந்து பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்து சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் காலேஜ் கிளம்ப டைம் எடுத்துகிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ம், பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வேறே நான் வந்து ஜாமான்லாம் விளக்கிட்டு இருக்கேன். ஜாமான் விளக்கிட்டு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப நேரம்லாம் கிடையாது. தோசை இருக்குது, தோசை மாவு இருக்குது. சட்டி அரைச்சி தோசை சுட்டால் காலை டிஃபன் வந்து முடிஞ்சிடும். ஒரு மதியத்துக்கு மட்டும் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டா அதுவும் வேலை முடிஞ்சிடும். மார்னிங் டிஃபன்லாம் ரெடி ஆகுது போல. நான் காலேஜ் கிளம்பியாச்சா? எப்பயும் போல நான் கிளம்புறது வந்து ஒரு அரை மணி நேரத்துல வந்து காலேஜ் கிளம்புவேன். ஏன்னா வீட்டில் சாப்பாடு செய்யறதா தான் இருக்கும். ஒரு வீடு சுத்தம் பண்ற வேலை, இருக்கிற ஜாமான் நடக்கிற வேலை. காலையில எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மனு தான் டீ போட்டு வந்து கொடுத்தாரு. எப்பவுமே அது ரெகுலரா நடக்கிறது. ஸோ அவர் தான் டீ போட்டு வந்து தருவாரு. எனக்கு கொஞ்சம் எனக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமேன்றா பார்த்துக்கோங்களா. அதான் டீ போட்டு வந்து எடுத்து வந்தாலும் குடிச்சோடனே தூக்கமாக செஞ்சிடும். அதுக்கப்புறம் எழுந்து போயிட்டு இருக்கிற ஜாமான் நடக்கிட்டு கிச்சன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். காலையில சாப்பாடு செஞ்சு நாங்கள் காலையில் சாப்பிட்றோம். பந்தளிக்கிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து உட்காந்து எதாவது நாங்கள் எதாவது பேசிட்டு இருப்போம். ஏதாவது ஒன்றுமே இல்லைனா கூட ஏதாவது உட்காந்து எதாவது பேசிட்டு இருப்போம். பேசினதுக்கப்புறம் அப்புறம் அவர் ஆஃபீஸ் கிளம்ப ஆரம்பிப்பார். அப்புறம் அவருக்கு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் டிவி பார்த்து உட்காந்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருவோம். போகும்போது ஒரு 11 மணி ஆகும். 11 மணிலாம் மதிய சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி செஞ்சால் தான் எனக்கு காலேஜ் போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். மதிய சாப்பாடு செஞ்சுட்டா நானும் சாப்பிடுவேன், அவங்களும் சாப்பிடுவார். அதே மாதிரி தான் இப்போ வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன். சாப்பாடு வந்துட்டு இருக்கேன். மதியத்துக்கு தான் ஏதாவது குழம்பு ரெடி பண்ணணும். பட் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பொரிச்சிக்க வேண்டியதான். நான் ஓகேவா? புரியுங்களா? ஓகே, செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும். அதுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எல்லாம் நான் உண்மையாகவே கல்யாணத்துக்கு முன்னாடி குக் பண்ணதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா குக் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இருந்தாலும் குக் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து கிளம்ப தான் போகிறேன். சாப்பாடு உடை போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தலசி வைக்க போகிறேன். என்ன ஒரு ஹேர்! இந்த 4 முடி வச்சுன்னு இது போகிறது சத்தியமாக சொல்கிறேன். ஒரு புஷ்பில் கூட என் மண்டையில் நிற்க மாட்டேங்குது. இப்படி போடுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு போடும்போது இங்கே மொத்த புஷ்பில் குத்திடுவேன். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோவா தெரியாது. ஆனால் இங்கே ரெண்டு குஷ்பின் இப்போ தனித்தனியாக வாக்கெடுத்து செய்வோம் இல்லையா? பிரித்து அப்படி செய்யும் போது லைட்டாக எல்லா தலையை இப்படி அடிச்சிட்டா கூட குஷ் முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிடலாம். நல்லா பிராண்டா, நல்ல பிராண்டா, எது கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? யூஸ் பண்ணலாம், இருக்கு நிறைய ஹேர் ஆயில் இருக்கு. நமக்கு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு. இருக்கிறதும் போயிடுமோன்ட்டு. ஆமாம், அது வளரலனாலும் பரவாயில்ல, வாங்கி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இருக்கிற முடியும் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி எதாவது நல்ல முடி க்ரோத் ஆகிற மாதிரி ஹேர் ஆயில் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரணக்காக அது வாங்கி ட்ரை பண்ண வேண்டியது தானே. வீட்டில் போக முடியாது. செம்பருத்தி இலலாம் இருக்கிற செம்பருத்தி இலை பூவெல்லாம் போட்டு அரைச்சி அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சி தலையெல்லாம் தடவிருக்கேன். அப்போலாம் கொஞ்சம் முடி அந்த தடவுனதுக்கப்புறம் முடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு மாதிரி வர வரணும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது ஒரு டைம் போட்டோம் அவ்வளோதான். அது வந்து இப்போ வரைக்கும் அதை போனதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் இப்போ சும்மா இன்னைக்கு கூட இந்த ஏர்ஸ்டைல் தான் போகிறேன். நல்லா தான் இருக்குது. பாப்பாலாம் பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஏற்றி ஏற்றி சேர்த்துனாலும் உங்களுக்கு சொட்டைலாம் நல்லா தெரிஞ்சுது. லைட்டாக அப்படி இறக்கி சேர்த்துறதுனால கொஞ்சம் அவ்வளோவா இது தெரியல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தலை சீக்கிரம் வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, சீக்கிரம்.
ரெடி ஆகிட்டு போகலாம். பின்னாடி திரும்ப ஹேர் ஸ்டைலை பார்ப்போம். முன்னாடி பொட்டு வைக்கல போல, பவுடர் அடிக்கிற பழக்கம் இல்லை யாருக்குமே. நாங்கள் பவுடரே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃபவுண்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்தது அன்னைக்கு போட்டோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது எனக்கு வந்து போட தேவைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கின் டோனுக்கும் தனியாக விற்கும். ஆனால் நான் எதையோ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படியே வாங்கிட்டு வந்தாலும் சரி, யாராவது மேக்கப் போட்டு விட்டா தான் எனக்கு நல்லா இருக்குமே தவிர, நான் எனக்கே நான் போட்டு விட்டால் நல்லா இருக்காது. அதனால் நான் மேக்கப் போடுறது அப்புறந்தே நிறுத்துறேன். இந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது, அப்புறம் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ரோஸ் பவுடர் அடித்து, அப்புறம் சாதா நார்மல் பவுடர் அடித்து, இது எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. என் அது மட்டும் இல்லாமல் என் ஃபேஸில் வந்து இந்த பனிக்கடிப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பனி டைம்லாம் நிறையா இருக்கும். அது சில டைமில் போகாமல் அப்படியே ஃபேஸில் இருந்துடும். அதனால அந்த மாதிரி டைம்லாம் பவுடர் அடிக்கும்போது திட்டு திட்டாக இருக்கும். இது மாதிரி எனக்கே ரொம்ப பிடிக்காது. சொரா குத்திக்குமே அப்படியே பவுடர் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி குழந்தை ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்கும். அதுலேருந்து சரி இப்போ வரைக்குமே நான் பவுடர் அடிக்கிறது கிடையாது. எந்த ஒரு க்ரீமும் எதுவுமே ஃபேஸில் போகிறது கிடையாது. நான் மேக்கப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கும் அப்புறம் மேரேஜுக்கு மட்டும்தான் மேக்கப் பண்ணியிருந்தேன். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுறது கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தாலும் சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சுட்டு போகிற மாதிரி தான். அதுதான் நம்ம ஃபேஸுக்கு செட் ஆகும். மற்றபடி மேக்கப் பண்ணுறதுலாம் பிடிக்கும். பண்ணலாம் ஒரு நாள் வெயிட்டா. மேக்கப் இல்லை நீ பியூட்டிஷனுக்கு படிக்கிறியா? செட் ஆகாது, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவ்வளோதான் மேக்கப் போவார். கிளம்பியாச்சு. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் ஐடி கார்டு எடுத்து மாட்டிட்டு பேங்க் சாப்பிடணும். அதை மறந்துட்டோம் பத்தியா, முக்கியமான வேலையா தான். நீ மறக்க, நான் மறக்க மாட்டேன். காலேஜ் கிளம்பியாச்சா? கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். சரி காலையில் காலேஜ் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். மதியம் வைக்கிறதுனால கிளம்பி ஒன்று வந்து வெளில வரும் பாப்பா அப்படின்னு வெயிட் பண்ணி பண்ணோடனே போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரேன். பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வந்து கேமரா ஸ்டாண்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். அதாவது சரணியாக்கு தெரியாது, ஆர்டர் பண்ணதும் தெரியாது, இன்றைக்கி டெலிவரினும் அதுக்கு தெரியாது. அது டெலிவரி இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு டெலிவரிக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு வழியாக வந்துச்சு, நானும் ஃபிட் பண்ணிட்டேன். சரணியாக காலேஜ் விட்டு வர்றதுக்கும் டைம் ஆகிடுச்சு. சரணியாக வந்தோடனே சர்ப்ரைஸாக இதை காட்டணுன்னு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண கேமரா ஸ்டாண்ட் ஆன் பண்ணியே வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சரணியாக தான் வந்துட்டா போல். வாங்க கதவை திறக்கலாம். வந்துட்டேன் வந்துட்டேன். மான அடிச்சுக்கிட்டே இரு. வாங்க மேடம், காலேஜ்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? சிரா உள்ள வா. நல்லா ஐடி கார்டு காலேஜ்ல இருந்து மாட்டிட்டே வர போல. இல்லை இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஆமா நல்லா இருக்கா? வாங்கன்னு தெரியும் ஏதுன்னு கேக்குது. ஆ, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது. உங்கள்கிட்ட சொல்லல, சர்ப்ரைஸ். இன்னைக்கு டெலிவரி, அதையும் உங்கள்கிட்ட சொல்லல. எனக்கு டெலிவரின்னு தெரியாது. தெரியும் பட் ஆனால் கால்லேருந்து கம்பெனிலேருந்து எனக்கு கால் பண்ணவே இல்லை டெலிவரிக்காரங்க. திடீர்னு வந்துச்சுங்க, உங்கள் ஆர்டரு வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க. ஆ அதான், அவ்வளோதான். எப்படி இருக்கு? நான் தான் ஃபிட் பண்ணேன். பாட் போட்டால் தான் வரும். அது சின்ன பாக்ஸில் தான் வந்ததே. நானே ஃபிட் பண்ணேன். எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தேன்.
ஸ்டாண்ட் தான் முக்கியம். ஏன்னா கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கிறது கையெல்லாம் வலி, எனக்கு தான் தெரியும். சென்டரா இருக்கும்போது அது வந்து மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டரா இருக்கிறது சென்டர் மோடு சேஞ்ச் ஆகுதா? அந்த மாதிரிலாம் வாங்கல, அது வேஸ்ட் தான் நமக்கு. நமக்கு நார்மலே போதும். த்ரீ தான். என் ஃபோன்லயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா ஸ்டாண்ட் ஆடா தான் வந்துச்சு. அப்பதான் சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு நாளா வந்து ஆர்டர் பண்ணி? இது ஆர்டர் பண்ணி ஒரு 4-5 நாள் இருக்கும். 5 நாளா என்ன ஒரு பொய்ய ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். மறைக்கல, அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். மறைக்கிறதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குப்பா. அதனால இது தூக்கி ஒரு சிவத்து மூலையில வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து போட்டேன். பார்ப்பாட விட மடக்கி ஃபுல்லாக அழுத்திடலாம் கீழே. நம்ம உட்காந்தபடியே வீடியோ எடுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். அது கேமரா இது ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரொட்டீன் வந்து பார்த்துருப்பீங்க. ரொட்டீனை விட இன்னைக்கு ஒரு கொடுத்த சர்ப்ரைஸ் தான் நல்லா இருந்துச்சு. நான் வீடியோலாம் பார்த்தேன், நான் பேசியாக எடுத்துருந்தாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்லியிருந்தாங்க, உன்னால பேச ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசியிருந்தாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ரொட்டீன். இப்படி தான் வந்து போயிட்டு வருவேன். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வராதுன்றதுனால இவரு தான் வந்து என்னை ஈவினிங் வந்து கூப்பிட்டு போவார். இந்த ஒரு இப்போ காலேஜ் திறந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸாக தான் வந்து கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வர பஸ் வந்துருச்சு. அதனால நான் இன்றைக்கி வந்து பஸ்ஸே வந்துட்டேன். உடம்பு சரியில்லை அப்படின்னால லீவில் இருக்காரு இல்லையா, அதனால் இவர் வந்து சரி நீ வர தேவையில்ல. ஏன்னா ரொம்ப வண்டியிலே ட்ராவல் பண்ணுறதுனால தான் அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போகுது. அதனால் நீ வர தேவையில்ல, நான் பஸ்ஸே வந்துன்னு சொல்லிட்டு இப்போ கடந்த ஒரு 4 நாட்களாக நான் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு மொத்தம் பரவாயில்ல, நல்லாயிருச்சு. நல்லா இருக்குல்ல பேசுறேன். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.